தலதோணியை மிஞ்சிய உலகின் அதிவேக ஸ்டம்பீட் ஆஸ்திரேலிய அணியை மிரட்டிவிட்ட தமிழன் தினேஷ் கார்த்திக் கிரிக்கெட் உலகை உலுக்கிய சம்பவம் அதாவது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான 15 பேர் கொண்ட இந்திய அணியை சமீபத்தில் பிசிசிஐ அறிவித்தது இதில் ஆல்ரவுண்டர் வீரரான ரவீந்திர ஜடேஜா அவர்கள் காயம் காரணமாக அணியிலிருந்து விலகியுள்ளார் ஆசிய கோப்பை தொடரிலும் ஜடேஜா இல்லாததால் இந்திய அணிக்கு பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டு இருந்தனர் எனவே டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் ஜடேஜாவிற்கு சரியான மாற்றத்தை கண்டுபிடித்ததாக வேண்டிய சூழலில் ரோஹித் சர்மா மற்றும் ராகுல் டிராவிட் உள்ளனர் இதற்காக இனி வரவுள்ள ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா டி டுவெண்டி தொடர்களில் பரிசோதனையும் செய்ய உள்ளனர் அதே போல ஜடேஜாவின் இடத்தில் தீபஹிடாவை பயன்படுத்தி பார்ப்பார்கள் தீபஹிடாவை சேர்ப்பதால் இந்தியாவின் பேட்டிங் நீளம் அதிகரிக்கும் இதே போல அவரை சுழற்பந்து வீச்சுக்கும் பயன்படுத்தினால் ஆசிய கோப்பையில் தனக்கு கிடைத்த வாய்ப்பில் அவர் சொதப்பியதால் சோதனை முயற்சியில் நிரூபித்து காட்டினால் மட்டுமே அவருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அதே போல ஜடேஜாவிற்கு சரியான மாற்றாக பார்க்கப்படுபவர் அக்சர் பட்டேல்தான் சுழற்பந்து வீச்சில் ஸ்பெஷலிஸ்டாக செயல்படும் போதிலும் அக்சர் பட்டேலை லோயர் ஆர்டரில் மட்டுமே பேட்டிங்கிற்கு பயன்படுத்த முடிகிறது இதுவே ஜடேஜாவாக இருந்தால் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் களமிறங்கி அசத்துவார் எனவே அக்சருக்கு டாப் ஆர்டரில் பயிற்சி தர உள்ளனர் அதே போல அக்சர் பட்டேலை விட பேட்டிங்கிலும் சிறப்பாக இருக்கக்கூடியவர்தான் தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஹர்ஷல் பட்டேல் புவனேஷ்குமார் போன்றவர்கள் சற்று பேட்டிங்கிற்கு உதவுவார்கள் என்றார் அஸ்வினை ஜடேஜாவுக்கு மாற்றாக களமிறக்கும் வாய்ப்பும் பிரகாசமாகும் அதே போல ஆசிய கோப்பையிலேயே அஸ்வின் அவர்கள் தனது பேட்டிங் திறமையை காட்டினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒருவேளை ஜடேஜாவிற்கு மாற்றாக யாரும் கிடைக்கவில்லை என்றால் முழு நேர ஸ்பின்னர்கள் 2 பேர் 3 வேகப்பந்து வீச்சாளர்களுடன் தான் விளையாடலாம் அதாவது ஹர்திக் பாண்டியா 5வது பவுலராக சிறப்பாக முழுவதுமாக ஓவர் வீச வேண்டும் இப்படி நடந்தால் ஹர்திக் பாண்டியா தினேஷ் கார்த்திக் ரிஷப்பன் என 3 பேருமே அணியில் இடம் பிடிப்பார்கள் இந்த நிலையில்தான் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கு முன்னதாக நமது இந்திய அணியானது ஆஸ்திரேலிய அணியுடன் 3 டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடரிலும் தென்னாப்பிரிக்க அணியுடன் 3 டி டுவெண்டி மற்றும் 3 ஓடிஐ போட்டிகள் கொண்ட தொடரிலும் விளையாட உள்ளது அதில் வருகின்ற 20ஆம் தேதி என்று ஆஸ்திரேலிய அணியுடனான முதலாவது டி டுவெண்டி போட்டி நடைபெற உள்ளது ஆனால் அதற்கு முன்னதாகவே நமது இந்திய வீரர்கள் பயிற்சி போட்டிகளிலும் விளையாடி வருகின்றனர் அதில் சமீபத்தில் நடந்த பயிற்சி போட்டி ஒன்றில் தமிழன் தினேஷ் கார்த்திக் அவர்கள் ஒரு மரணத்தனமான ஸ்டம்பீட்டை செய்து அசத்தியுள்ளார் அந்த போட்டியில் முதலில் டாஸை வென்ற ஆஸ்திரேலிய அணியானது பவுலிங்கை தேர்வு செய்தது அதன் பின் களமிறங்கிய இந்திய அணியில் ரோஹித் சர்மா விராட் கோலி ஹர்திக் பாண்டியா தினேஷ் கார்த்திக் என இவர்கள் அனைவரும் நன்றாக விளையாட இந்திய அணியானது 20 ஓவர்களின் முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 228 ரன்களை எட்டியது அதன் பின் கடின இலக்கை நோக்கி களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியோ ஓரளவிற்கு நன்றாக விளையாடி 20 ஓவர்களின் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 172 ரன்களை மட்டுமே எட்டியது இதனால் இந்திய அணியானது 56 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு அபார வெற்றியை பெற்றது இதில் இந்திய அணி சார்பில் நமது தினேஷ் கார்த்திக் அவர்கள் கிரிக்கெட் உலகில் ஒரு தரமான சம்பவத்தை செய்துள்ளார் அது என்னவென்றால் இதுநாள் வரையில் சர்வதேச கிரிக்கெட்டில் மிகவும் அதிவேகமாக ஸ்டம்பிட் செய்த சாதனைக்கு சொந்தக்காரராக இருப்பவர் தலதோனிதான் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் வீரர் கீமோ எதிர்கொண்ட பாலை வெறும் 0.08 வினாடிகளில் ஸ்டம்பிட் செய்து அவுட் ஆக்கினார் தலதோனி இதுதான் உலகின் அதிவேக ஸ்டம்பிட்டாக உள்ளது ஆனால் அதனையெல்லாம் தாண்டி நம்ம தினேஷ் கார்த்திக் அவர்கள் மிக மிக அதிவேகமாக ஸ்டம்பிட் செய்து அசத்தியுள்ளார் தற்போது இது கிரிக்கெட் உலகத்தையே வியக்க வைத்துள்ளது மேலும் தமிழன் தினேஷ் கார்த்திக்கின் இந்த மரணத்தனமான ஸ்டம்பீட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்